எல்லா டைம்லயும் அதான் நடக்கும். கொஞ்சம் ஒரு 1 lakh வந்துடும், என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ புதுசாக கார் வாங்குறதோ இல்லை வந்து நீங்கள் ஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவையான மெஷின்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் மாஸ்க் மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உடனே அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த அடாப்ட் பண்ணுனா தான் பிஸ்னஸ் வந்து சர்வைவ் ஆகும். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிரிண்டர் வாங்குறதுக்கு வந்துட்டு இட் வாஸ் லைக் சம் 13,000 ரூபீஸ். அது வந்து ஒரு வருஷம் இஎம்ஐ போட்டு கட்டினேன் ஒரு பிரிண்டர். அண்ட் 2 days பேக் வந்து 3 lakhs ஒரே செக் எழுதினேன். இது வந்து 1.5 இயர்ஸில் நடந்த விஷயம். ஸோ எந்த பெரிய பிராண்டாக எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு ரெசெஷன்லேயோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது தான் வந்துட்டு தே வுட் ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ ஹலோ எவ்ரிவான், இனி வர வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூமில் வந்துட்டு ஒரு மீட்டிங் இருந்தது ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி. அண்ட் புதுசாக பிஸ்னஸஸ் பண்ணுறவங்க எல்லாம் வந்துட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, அண்ட் அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்தேன். ஸோ ஐ தாட் அதை வீடியோவாக போட்டால் நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வாங்க வீடியோவை பார்க்கலாம், அண்ட் ஹோப் இட் வுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சீக்ரெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. பர்சனலி நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயில்டு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அண்ட் அது எல்லாத்துலேயும் இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிஸ்னஸ்க்கு டைம் கொடுக்கணும். ஸோ ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும், அண்ட் அதை தாண்டி வரணும். நாளைக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி வரணும், ஆர் அட்லீஸ்ட் ஆன்டிசிபேட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆன்டிசிபேட் பண்ணணும், அது எக்ஸ்பீரியன்ஸில் வரும். பட் பிஃபோர் தட் ஒரு டிப் ஆகுது அப்படின்னா அதை வந்து அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. நான் 2-3 பிஸ்னஸஸில் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு ஒரு ஒரு கொஞ்சம் டிப் ஆகும், என்னடா பிஸ்னஸ் நல்லா போகலையே அப்படின்ட்டு வெளியில் வந்துடுவோம். பட் அது ஒரு 1 or 2 months இருக்கும். அதை தாண்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னா அகெயின் மறுபடியும் நல்லா வரும், யூனோ ஈவன் பெட்டர் தென் பிஃபோருங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கன்சிஸ்டன்சி ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னா அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா நான் ஒரு ஐஃபோனும் வாங்கலாம், இல்லை கம்பெனிக்கு ஒரு மெஷினும் வாங்கலாம். ஸோ எந்த டிசிஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஐஃபோன் வந்து இஸ் நாட் ஸோ மேண்டட்ரி. எனக்கு நான் வெளியில் போயிட்டு ஐஃபோன் காட்டணும் அப்படிங்கிறது இல்லை, அண்ட் அதுக்குன்னு அதை வாங்க முடியாதுங்கிறதும் இல்லை. ஸோ நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எங்கெங்கே எங்கே மணி அலோகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லா டைம்லேயும் அதான் நடக்கும். கொஞ்சம் ஒரு 1 lakh வந்துடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ புதுசாக கார் வாங்குறதோ இல்லை வந்து நல்லா எக்ஸ்பென்சிவாக ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் வாங்குறதோ இல்லை டிசார்ட் வாட்ச் வாங்குறதோ பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது பிராண்டட் க்ளோத்ஸ் வாங்குறது. ஸோ இந்த மாதிரியான இதில் வந்துட்டு காசு வெளியில் போயிடும். யா எது அந்த டிப் ஆகும்போது சொல்கிறீங்களா? ஐ திங்க் தட் இஸ் வாட் மேக்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும், அண்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஏன்னா ஒரு 6 to 7 months போட்ட எஃபர்ட்டு அதில் இருக்கும், அண்ட் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் பேஸ் இருக்கும், அண்ட் நார்மல் டைம்ஸில் இருக்கிறத விட டபுளாக ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க்கை வந்து டபுளாக கொடுக்கணும். என்னடா எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காராமல். ஸோ தட் இஸ் வென் யூ ஸ்டார்ட் எக்ஸ்பேண்டிங் ஆர் ஒர்க்கிங் மோர். இன்னும் நிறையா பீப்புள் பார்க்கணும். நான் 10 பேர்த்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா 20 பீப்புளை பார்க்கணும், சர்க்கிள் பெருசு பண்ணணும். யூனோ எனி அண்ட் எவ்ரி வே டு மேக் மணி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா, நம்ம கம்பெனிலேயே வந்துட்டு நான் சோப்ஸும் கொடுக்குறேன் சப்ளைஸும் கொடுக்குறேன். ஸோ நம்ம 1000 ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டாலும் தேர் வாஸ் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வேர் சோப்ஸோட ரெமுனரேஷன் வந்து எனக்கு பத்தலை. ஸோ அடுத்தது புது ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு. ஸோ எவ்ரி எங்கெங்கெல்லாம் மானிட்டைஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் மானிட்டைஸ் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும். ஸோ தேர் ஆர் 4 people ஒர்க்கிங் ஃபார் யூ. ஸோ அவங்களுக்கு தேவையான மானிட்டைசேஷன் வந்து சேலரிஸ் கொடுக்கணும், அது ஒன்று. அண்ட் பிஸ்னஸ் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியே ஆகணும். தட் இஸ் யுவர் ஒன்லி கோர் ஜாப். ரைட்டான கஸ்டமர்ஸுங்கிறத விட ரைட்டான ப்ராப்ளம். ஸோ நீங்கள் என்ன ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்குது. இப்போது சே ஜஸ்ட் கிவ் மீ அன் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு இது சொல்லுங்கள். சம் ப்ராடக்ட் சே நம்ம க்ளோத்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோமா? ஓகே,
ஸோ இதில் வந்து எல்லாருமே காமனாக பார்க்குற விஷயம் என்னென்னா, நான் வந்துட்டு ஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், நான் கடைசி வரைக்கும் ஷர்ட் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவேன், அந்த ஷர்ட்டை நான் எப்படி விற்கிறதுங்கிறத பார்க்குறேன் அப்படிங்கிறது. பட் நீங்கள் ஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவையான மெஷின்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் மாஸ்க் மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உடனே அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த அடாப்ட் பண்ணினா தான் பிஸ்னஸ் வந்து சர்வைவ் ஆகும். ஐ திங்க் அதுக்கு வந்து மார்க்கெட் வில் கிவ் யூ இண்டிகேட்டர்ஸ். ஸோ இது நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்லணும். இப்போது நம்ம இந்த கொரோனா டைமுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சோப்ஸ் நல்லா பண்ணிகிட்ருந்தேன், அண்ட் கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஹலோ, யா ஓகே. ஸோ கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் ஆகுறது அப்படிங்கிறது, ஸோ கேரளாவில் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்தது, அண்ட் தென் என்னோடய ஒர்க் ஷாப்புக்கு தேர் வாஸ் திஸ் பர்சன் ஃப்ரம் அண்ட் எம்என்சி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவர் வந்தார். அண்ட் அவர் சொல்லிட்டு இருந்தார், எல்லா பக்கமும் சானிடைசருக்கு டிமாண்ட் ஆகுதுங்க, நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ நான் அதை ட்ரை பண்ணேன், அண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என் கையில் ப்ராடக்டே இல்லை. ஸோ ஐ கால் 3 people, ஐ டோல் தம் என்கிட்ட இந்த மாதிரி சானிடைசர் இருக்குது, வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ அதை சாம்பிள்ஸ் கொடுங்க அப்படின்னாங்க. தென் பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் சானிடைசர் வாங்கி அமுச்சு விட்டேன். ஸோ நானே கூட செய்யலை அன்றைக்கி. ஸோ ஜஸ்ட் சானிடைசர் வாங்கி அமுச்சு விட்டோம். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கும் ஒரு ஐடி காம்ப்ளெக்ஸ்க்கும் ஆர்டர் ஓகே ஆச்சு. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது எப்போன்னா கேரளாவில் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்தப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் ஸோ அது வந்தது, அண்ட் அப்படியே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது, நிறையா பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி தெல் பி ஸ்மால் ஸ்மால் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு யாராவது சொல்லுவாங்க இல்லை தெரிய வரும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் யூ டேக் ஆக்ஷன் ஆன் இட் ஆர் நாட். ஸோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு ரிசோர்ஸஸ் ஃப்ரீயாக இருக்கணும், மணி இருக்கணும், அண்ட் யூ ஷுட் பி வில்லிங் டு டேக் த ரிஸ்க். பர்சனலி நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட வேல்யூவேஷன் அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து நான் ரொம்ப பார்த்துக்கிறது இல்லை. ஸோ எனக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னா, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ரிண்டர் வாங்குறதுக்கு வந்துட்டு இட் வாஸ் லைக் சம் 13,000 rupees, அதை வந்து 1 year இஎம்ஐ போட்டு கட்டினேன் ஒரு ப்ரிண்டர். அண்ட் 2 days back வந்து 3 lakhs ஒரே செக் எழுதுனேன். இது வந்து 1.5 years நடந்த விஷயம். ஸோ பொட்டென்ஷியல் நம்மக்கிட்ட எவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருக்குது, இட்ஸ் அ லாங் வே. நம்ம நினச்சி பார்க்கும்போது அந்த ப்ரிண்டர் இன்னும் இருக்குது, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் தோணும், என்னடா இந்த ப்ரிண்டருக்கு வந்து நம்ம 1 year இஎம்ஐ கட்டியிருக்கோமே அப்படின்ட்டு. ஸோ இட் ஹேப்பன்ஸ் அப்படியே. இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா பிஸ்னஸஸ்லாம், தானாக பில்ட் பண்ணாமல் ஒரு ஹையரார்க்கியிலேருந்து வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரியான பீப்புள் எல்லாமே பிஸ்னஸ் விட்டு போயிடுவாங்க, அண்ட் அவங்களால வந்துட்டு சர்வை பண்ண முடியாது. ஸோ காம்படிஷன் எல்லாம் வீட் அவுட் ஆகும், அண்ட் கொஞ்சம் நல்லா இன்னோவேட்டிவாக இருக்கிறவங்க அடாப்ட் பண்ணுறவங்க வந்துட்டு சர்வைவ் ஆகி முன்னாடி வருவாங்க. ஸோ எந்த பெரிய பிராண்டாக எடுத்திங்கனாலும் ஏதாவது ஒரு ரெசெஷன்லேயோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது தான் வந்துட்டு தே வுட் ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ இப்போ பர்சனலி நான் வந்துட்டு 4 people அதிகமாக ஹையர் பண்ணியிருக்கேன், அண்ட் ரிசோர்ஸஸ் இன்னும் அதிகமாக புஷ் பண்ணுறோம், ஆட்ஸ் சீப்பாக இருக்குது. ஸோ எல்லாருமே பின்னாடி வரும்போது நம்ம முன்னாடி போகணும். ஸோ அது வரைக்கும் அந்த டைம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஹோ நல்லா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பண்ணுறோம், அண்ட் அதுக்கு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது இந்த மாதிரியான கஷ்டமாக இருக்கிற டைமில் தான் வந்துட்டு வில் பி வெரி சூட்டபிள், அண்ட் ஐ பிலீவ் தட் வெரி ஸ்ட்ராங்லி. ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. வேறு ஏதாவது ஆன்லைனில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி மானிட்டர் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, see you, bye-bye, take care.